இணைந்திருக்கும் தோம் வணக்கம் தமிழ் ஊடாக இடைவெளியை தொடர்ந்து இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி கதைக்க போறோம் என்றால் அண்மையில் சர்வதேச குடும்ப நல தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது சர்வதேச ரீதியாக. அதாவது குடும்பம் என்பது இன்றைய முக்கியமான ஒரு அழகாக பார்க்கப்படுகிறது. குடும்பம் ஒன்றினுடைய ஆரோக்கியம்தான் சமூகத்தினுடைய ஆரோக்கியமாகவும் பார்க்கப்படுகிறது. குடும்ப மட்டத்தில் எழுகின்ற பிரச்சனைகள் சமூக மட்டத்திலும் ஒரு பாரிய பிரச்சனையாக எழுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி விடுகின்றது. என்றால் ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தியில் குடும்ப பாங்கு என்பதும் ஒரு முக்கியத்துவமாக அமைந்திருக்கிறது. ஒரு குடும்பத்தினுடைய வருமானத்தை வைத்து அந்த நாட்டினுடைய அபிவிருத்தி என்பதும் தங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். குடும்பம் என்கின்ற பொழுது இந்த குடும்பத்தில் இருக்கின்ற நலம் என்கின்ற பொழுது பல விதத்தில் அந்த நலம், அதாவது உடல் மட்டும்தான் நலம் என்கின்ற விடயத்தை நாங்கள் இங்கே எடுத்துவிட முடியாது. குடும்பத்தில் இருக்கின்ற ஒற்றுமை, குடும்பத்தில் வருகின்ற வருமானம், குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் செய்கின்ற செயற்பாடுகள், குடும்பம் ஒரு குடும்பம் சமூகத்துக்காக செய்கின்ற சேவைகள், அந்த குடும்பத்தில் இருக்கின்ற தனிப்பட்ட நபர்கள் செய்கின்ற ஒவ்வொரு சேவைகளும் அந்த சமூகத்திலே அங்கீகரிக்கப்படுகின்ற விதத்தை பொறுத்து நாங்கள் குடும்ப நலத்தை பேணி பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவர் அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் சமூகத்தை எவ்வாறு பாதுகாப்பது, அல்லது சமூகத்தினுடைய நிலத்தில் எவ்வாறு அக்கறை கொள்வது, அல்லது சமூகத்தை எவ்வாறு கட்டி காப்பது, அல்லது இந்த புவியில் இருக்கின்ற சூழலை எவ்வாறு பாதுகாப்பது, அதற்கான பங்கு என்கிற விடயங்கள் குடும்ப நலம் சார்ந்து வருகின்றது. என்றால் ஒவ்வொரு தனிநபரும் அழகாக சேர்கின்ற பொழுது, அதாவது இரண்டு மூன்று பேர் நாங்கள் அழகாக சேர்கின்ற பொழுது குழுவாக பார்க்கின்றது போன்று, ஒரு குடும்ப உறவுகள் அங்கத்தவர்களாக இருக்கின்ற பொழுது அது குடும்ப அழகாக பார்க்கப்படுகின்றது. அந்த குடும்ப அழகில் இருக்கின்றவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடும் சமூகத்தை நோக்கி நகர்கின்றதனால் அந்த சமூகம் நாட்டினுடைய செயல்பாட்டிலே பெரிய ஒரு செயல்பாட்டிலே என்ன சொல்ல ஒரு ஆக்கிரமிப்பை மேற்கொள்கிறது என்றே சொல்லலாம். ஆக அந்த வழியில் நாங்கள் ஒரு குடும்பத்தை எவ்வாறு நலமிக்க குடும்பமாக, சிறப்பான குடும்பமாக உருவாக்க வேண்டும், அதனுடைய நலத்தை எவ்வாறு பேண வேண்டும் என்கிற விடயங்களை பற்றி இன்று பேசுபொருளாக பேசலாம் இல்லையா. குடும்பம் என்பது சமூகத்தினுடைய மிகச்சிறிய அழகு என்று சொல்லப்படுகிறது. குடும்பம் என்றால் சமூகத்தின் மிகச்சிறிய அழகு என்று சொல். குடும்பத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது துஷ்யந்தன் கூறியது போன்று குடும்பம் என்கிற பொழுது குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் என்கின்ற பொழுது பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற பொருள் முதலாவதாக பொருளாதாரம், அடுத்ததாக நாங்கள் உள்ளம் சம்பந்தப்பட்டது, அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது குடும்பம் என்கிற பொழுது பொருளாதாரம், உளம், ஆரோக்கியம், கல்வி என்று சொல்லி நாங்கள் நிறைய வகைப்படுத்தலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாதுகாக்க வேண்டிய பொறுப்புகள் அல்லது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்கிற பொழுது இவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். அதிலும் இக்காலகட்டத்தில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியது பொருளாதாரம், அதோடு சேர்ந்த அழுத்தங்கள், உளவள தாக்கங்கள் என்று சொல்லி இரண்டையும் நாங்கள் மிக முக்கியமாக குறிப்பிடலாம். என்று சொன்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலிலே இருக்கக்கூடிய பிரச்சனையாக இந்த இரண்டும் தான் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த இரண்டையும் தான் சமாளிப்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான நிலையாக இன்று இருக்கிறது. ஆக இந்த குடும்ப நலம் என்கிற பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளையும் இது அடக்குகின்றது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதில் தங்கியிருக்கிறது. குடும்பம் பல சேர்ந்துதான் ஒரு சமூகமாக மாறுகிறது. ஆகவே ஒவ்வொரு குடும்பங்களும் நலமாக இருக்கின்ற பொழுதுதான் சமூகம் வந்து ஒரு நல ஒரு சமுதாயமாக கட்டியெழுப்பப்படுகிறது. ஆகவே ஒரு குடும்பத்தில் முதலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆராய்ந்து குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் சேர்ந்து அதனை தீர்க்க முயல்கின்ற பட்சத்தில், அவ்வாறு ஒவ்வொரு குடும்பங்களும் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சமூகமாக அது மாற்றம் அடைகிறது. உண்மையிலே நல்லா, அதாவது இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் குடும்ப நலம் என்கிற பொழுது குடும்ப மட்டத்திலே பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஏதோ ஒரு பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனையாக தலை தூக்கி இருக்கிறது. குறிப்பாக இன்று இளைஞர்கள் மத்தியிலே போதைப்பொருள் பாவனை என்பது அந்த குடும்பத்தினுடைய நலத்தை சீரழிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இது இளைஞர்கள் வகையில் இப்படி இருக்கிறதாக இருந்தால் இன்னொரு விதத்திலே பார்க்கின்ற பொழுது குடும்பத்தினுடைய தலைவன் போதைக்கு அடிமையானவராக இருக்கின்ற பொழுது அந்த குடும்பத்தினுடைய செயற்பாடுகள் முற்று முழுதாக முடங்குகின்ற ஒரு தன்மை இருக்கிறது. இப்படி அதேபோன்று இன்னொரு நிலையிலே பார்க்கின்ற பொழுது குடும்பத்திலே வறுமை நிலை இருக்கின்ற பொழுது அந்த குடும்பத்தை கொண்டு நடாத்துவதற்கான இயல் தகமை இல்லாத ஒரு செயற்பாடு காணப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு விதத்திலும் குடும்பங்கள் இன்றைய காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதேபோன்று ஒரு குடும்பத்திலே ஒரு பிள்ளை தவறான செய்கை உடையவனாக அல்லது கொலை செய்கின்றவனாக இருக்கின்ற பொழுது அந்த குடும்பம் திசை மாறி போன்ற செயற்பாடு இருக்கிறது. அவை இங்கே ஒவ்வொரு விடயத்திலும் குடும்ப அழகு பாதிக்கப்படுகின்ற பொழுது சமூக மட்டத்தில் தான் அது பேசுபொருளாக வந்து நிற்கிறது. ஒரு போதைப்பொருளை ஒரு இளைஞன் பாவிக்கிறான் என்றால் அந்த போதைப்பொருளுடைய பாவனை அந்த குடும்பத்துக்குள் மட்டும் தங்கிவிடாது. அந்த போதைப்பொருளினால் ஏற்படுகின்ற விளைவுகள் சமூக மட்டத்திலே அவன் துர்செயல்களை வெளியிலே செய்கின்ற பொழுது அது சமூகம் பாதிக்கப்படக்கூடிய தன்மையாக இருக்கிறது. ஆகவே இங்கே நாங்கள் குடும்பத்துடன் ஒருமித்து அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அந்த பிள்ளையை திருத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்ற பட்சத்தில் கூட ஓரளவு இந்த பிரச்சனைகளை நாங்கள் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். இப்படித்தான் அந்த ஆரம்ப கட்ட பிரச்சனைகள் சமூக மட்டத்துக்கு வெளிவருகிறது. அதுதான் உண்மை இல்லையா?
அதே நேரம் நாங்கள் இங்கே குடும்ப நலம் என்கிற பொழுது முதலில் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஒரு குடும்பம் என்கிற பொழுது மகிழ்ச்சி கட்டாயமாக இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி எவற்றினால் உருவாக்கப்படுகிறது, எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய கைகளிலும் தான் தங்கியிருக்கிறது. குறிப்பாக குடும்ப நல உத்தியோகஸ்தர்கள் வீடுகளுக்கு விஜயம் செய்கின்ற பொழுதும், குறிப்பாக குழந்தைகள் இருக்கக்கூடிய சூழல்களில் இருக்கக்கூடியவர்கள் முடிந்தவரை வீடுகளில் மகிழ்ச்சியாக வைத்திருங்கள், மகிழ்ச்சியான சூழலை குழந்தைகளுக்கு உருவாக்கி கொடுங்கள் என்பதை தான் அவர்கள் அறிவுரைகளாக வழங்குவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக அவர்கள் வீடுகளுக்கு வருகின்ற பொழுது மகிழ்ச்சியான இல்லத்தை உருவாக்குங்கள் என்று சொல்லி எங்களுக்கு அது சார்ந்த அறிவுரைகள், அது சார்ந்த கையேடுகளை எல்லாம் வழங்குவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே குடும்பம் என்கிற பொழுது குடும்ப கட்டமைப்பில் அடிப்படையாக இருக்க வேண்டியது மகிழ்ச்சி என்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே முடிந்தவரை உங்களுடைய குடும்பத்தினர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து மகிழ்ச்சியாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சி என்கின்ற பொழுது வெறுமனே சிரித்து கதைப்பது மட்டுமல்ல, உளம் சார்ந்த ரீதியிலே பிரச்சனைகள் ஒருவருக்கு இருக்கின்ற பொழுது அவரை ஆற்றுப்படுத்தி ஏனியவர்கள் அவரை ஆறுதல் கூறி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி அவரை அடுத்த அதாவது புதிய முயற்சிகளில் ஈடுபடுத்துவதோ அல்லது வேறு திசைகளில் திருப்புவதோ இவ்வாறான மாற்று வழிகளில் அவர்களை ஈடுபடுத்தி அந்த உளவள தாக்கத்திலிருந்து மீண்டல செய்து அங்கே ஒரு மகிழ்ச்சியை உருவாக்குவது. ஒருவர் கவலையில் இருக்கின்றார் என்றால் எல்லோருமே கவலையில் இருந்தால் அப்படியே கவலையாகத்தான் மாறிவிடும். அதை விடுத்து ஒருவர் கவலையில் இருக்கிறார் அல்லது ஒரு தாக்கத்தில் இருக்கிறார் அல்லது மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு உங்களால் முடிந்த அளவு உங்களுக்கு எவ்வாறான உந்துதல்களை வழங்க முடியுமோ, எவ்வாறெல்லாம் உற்சாகப்படுத்த முடியுமோ, அவர் எந்த அளவுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியுமோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக மாற்றி உங்களுடைய குடும்பத்தை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டியது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கடமையாகவும் இருக்கிறது. ஆனால் பலர் செய்கின்ற ஒரு விடயம், ஒருவர் உளவல ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் அல்லது ஒரு அழுத்தத்தில் இருக்கிறார் என்றால் மேலும் மேலும் அழுத்தங்களை வழங்குகின்ற தன்மையை தான் இருக்கிறதே தவிர, அல்லது மேலும் மேலும் அவர்களை அந்த அழுத்தத்துக்குள் தள்ளி அவர்களை அப்படியே இருக்க செய்கின்றவர்களாகத்தான் இருக்கிறார். இதனால் பல குடும்பங்களுடைய சந்தோஷங்கள் வந்து இல்லாமல் போகின்றன. ஆகவே முடிந்தவரை ஒருவரை சந்தோஷமாக வைத்திருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அதே போன்று குடும்பம் என்கிற பொழுது ஒவ்வொருவரும் வந்து ஒவ்வொருவரையும் நன்றாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். இவர்கள் இவ்வாறு தான் என்று தெரிந்தால் நாங்கள் அவ்வாறு அவர்களுக்கு இவ்வாறு கதைத்தால் பிடிக்காது அல்லது இவ்வாறு நடந்து கொண்டால் பிடிக்காது என்று சொன்னால் நாங்களும் அவர்களுக்கு போட்டியாக நடந்து கொண்டால் அங்கே சந்தோஷம் நிலைக்காது. எப்பொழுதும் பிரச்சனைகள் தான் வந்து கொண்டிருக்கும். அதை விடுத்து முடிந்தவரை ஒவ்வொருவரும் எங்களுடைய குடும்பத்தை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு செயற்படுவார்களாக இருந்தால் நிச்சயமாக சந்தோஷமான சூழல் உருவாகும். என்று சொன்னால் குழந்தைகள் வளர்க்கின்ற சூழல் எவ்வாறு இருக்கின்றதோ அதுதான் அவர்களுக்கு ஒரு மன ரீதியான ஒரு சந்தோஷத்தை வழங்கும். என்று சொன்னால் குழந்தைகள் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுதே வீடுகளில் பிரச்சனைகள் அல்லது அப்பா போதை கடுமையானவர், வீட்டில் எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனைகள், வீட்டிலே சண்டைகள் சச்சரவுகள் என்கின்ற பொழுது அந்த குழந்தையினுடைய மனது ஆரம்பத்திலேயே ஒரு விரக்தியான நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும். இவ்வாறுதான் வாழ்க்கையோ என்கின்ற அல்லது இதுதான் வாழ்க்கையோ என்கின்ற ஒரு எண்ணப்பாட்டை அந்த குழந்தை ஆரம்பத்திலேயே கற்பனை செய்து கொண்டு விடும். ஆகவே முடிந்தவரை உங்களுடைய குழந்தைகளை சந்தோஷமான ஆரோக்கியமான குழந்தைகளாக வளர்க்க வேண்டுமாக இருந்தால் முடிந்தவரை உங்களுடைய இல்லங்களை மகிழ்ச்சியானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். உண்மையில் இன்றைய பல குடும்பங்களிலேயே இவ்வாறான மகிழ்ச்சிகள் குறைந்து விட்டது என்பதுதான் உண்மை. அதாவது சிறு குழந்தைகள் முன்னிலையிலேயே நாங்கள் பெரியவர்கள் செய்கின்ற தவறுகள் அந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையினுடைய பல விடயங்களை அப்பட்டமாக வழிகாட்டி விடுகிறது. ஏனென்றால் குழந்தைகள் முன்னிலையில் பெரியவர்கள் பிடிக்கின்ற சண்டைகள் அல்லது அவர்கள் பேசுகின்ற அதாவது என்ன சமூகத்துக்கு ஒத்து வராத பல செயற்பாடுகள் இந்த பிள்ளைகள் மனதிலேயே தங்களுடைய எதிர்காலத்தில் அதாவது தாங்களும் இவ்வாறு தான் வளர்ந்து இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கின்ற சில எண்ணப்பாடுகளை உருவாக்கிவிடும். இன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது பிள்ளைகளை கொண்டு சில பெற்றோர் அதாவது போதைகள் அதாவது போதைப் பொருள் சிகரெட்டாக இருக்கலாம், பீடிகளாக இருக்கலாம் அல்லது மதுசாரங்களை கூட சிறு பிள்ளைகளை விட்டு வேண்டுகின்ற செயற்பாடுகள் நாங்கள் பல குடும்பங்களில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கடைகளிலே சிறு பிள்ளைகளுக்கு கடைக்காரர்களும் சிலர் அவ்வாறான பொருட்களை குழந்தைகளிடம் கொடுப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறான செயற்பாடுகள் அந்த பிள்ளைகள் மனதிலே அப்பா இவ்வாறான ஒரு தவறு செய்யும் பொழுது நானும் வளர்ந்து இவ்வாறு செய்வதுதான் இந்த சமூகத்துக்கு ஏற்ற விதமாக இருக்குமோ என்கிற எண்ணப்பாட்டை வளர்த்து விடுவதனால் சமூக சீர்கேடு என்பது ஆரம்ப பருவத்திலேயே பிள்ளைக்கு சுட்டிக்காட்டப்படுகின்ற ஒரு விடயமாக அமைந்து விடுதல். இதை ஒவ்வொரு பெற்றோரும் நாங்கள் உணர்ந்து செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சிறு வயதில் பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது அவர்கள் முன்னிலையில் பெரியவர்கள் முடிந்தவரை இந்த சண்டை போடுவதை நாங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் சண்டையில் நாங்கள் கதைக்கின்ற வார்த்தைகள் கூட
பிள்ளைகளுடைய அடியும் ஆழ் மனதிலே பதிந்து விடுவதனால் அவர்களும் வளர்ந்து இப்படித்தான் நாங்கள் பேச வேண்டும் என்ற எண்ணத்தை அது தோற்றுவிக்கிறது இல்லையா. அதே நேரம் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பா இந்த மது போதைக்கு அடிமையாகின்ற காரணத்தினால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து ஒரு உள ரீதியான தாக்கத்துக்கு உட்படுகின்றார்கள் என்பது ஒரு முற்றுமுழுதான ஒரு உண்மையாக இருக்கிறது. என்று சொன்னால் தந்தை ஒவ்வொரு நாளும் குடித்து விட்டு வீட்டுக்கு வருகின்றார் என்று சொன்னால் அவர்கள் தந்தை மீதான ஒரு பயத்தை அதிகரிக்க செய்கிறது, அல்லது அவர்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சில இடங்களில் ஒவ்வொரு குடும்ப தலைவனும் இந்த மது போதை கடுமையாகின்ற காரணத்தினால் வறுமை தலைவிரித்தாடுகிறது. இன்று இருக்கக்கூடிய பொருளாதார சூழலில் இவ்வாறான போதைகளுக்கு அடிமையாகின்ற காரணத்தினால் சில குடும்பங்களில் ஒரு வேளை உணவை உண்ணதுவே ஒரு பெரிய விடயமாகத்தான் இருக்கிறது. இவ்வாறான நிலையில் சில பிள்ளைகள் கற்றலுக்கு தேவையான உபகரணங்களை வாங்குவதோ அல்லது கற்றலுக்கு தேவையான பாடசாலைக்கு செல்வதற்கான சில தேவைப்பாடுகள் இருக்கும், அவற்றை நிறைவேற்றுவதோ அல்லது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மிக்க உணவுகளை சாப்பிடுவதோ என்று சொல்லி இவ்வாறான பல பிரச்சனைகள் இருக்கும். இவ்வாறான பிரச்சனைகளுக்குள் அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவன் போதைக்கு அடிமையாகி ஒவ்வொரு நாளும் குடித்து விட்டு வருகின்ற பொழுது அவருடைய வார்த்தைகள் அல்லது அவருடைய செயற்பாடுகள் அவருடைய தோற்றங்களை பார்த்து மன ரீதியாக குழந்தைகள் மிகவும் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பது ஒரு உண்மையான விடயமாக இருக்கிறது. இதை ஒவ்வொரு பெற்றோர்களும் உணர்ந்து செயற்பட வேண்டும். எங்களுடைய குழந்தைகளுடைய சந்தோஷமான எதிர்காலத்தை நாங்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த போதைக்கு அடிமையாக ஒரு சிறிய நேர சந்தோஷ போதைக்கு அடிமையாகின்றதனால் எங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையில் ஒரு விரக்திய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்பா இவ்வாறு குடித்து விட்டு வருகின்றதால் பயமாக இருக்கிறது. அப்பா குடித்து விட்டு கத்துகிறார், சண்டை பிடிக்கிறார் அம்மாவுடன், இதனால் எங்களுக்கு வீட்டில் இருக்கவே பயமாக இருக்கிறது என்று சொல்லி பல குழந்தைகள் சொல்லி இருக்கிறார்கள். இவ்வாறான நிலைமையை ஒரு காலமும் ஏற்படுத்தி விடாதீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் மிகவும் பொன்னானது. சில குழந்தைகள் வளர்ந்து நான் வைத்தியராக வேண்டும், ஆசிரியராக வர வேண்டும் என்று சொல்லி எண்ணப்பாடுகளுடன் இருப்பார்கள். இவ்வாறான குழந்தைகள் இவ்வாறு தந்தைமார் நடந்து கொள்கின்ற காரணத்தினால் அவர்கள் தங்களுடைய இலட்சியத்தை கைவிட்டு ஒரு விரக்தி நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அவர்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய பொன்னான எதிர்காலத்தை உங்களுடைய செயற்பாடுகளால் வீணடித்து விடாதீர்கள். குடும்பம் என்கின்ற பொழுது அதை சந்தோஷமாக வைத்திருக்க பாருங்கள். சிறு பொருளாதார பிரச்சனைகள் என்றாலும் குழந்தைகளுக்கு அதை பெரிதாக காட்டி கொடுக்காதீர்கள். பொருளாதார பிரச்சனைகளை சமாளித்து முடிந்தவரை உங்களுடைய குழந்தைகளை சந்தோஷமாக வளர்த்துக் கொள்ளுங்கள். அதற்காக பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை காட்டி கொடுத்து வளர்க்க கூடாது என்பது அல்ல, குழந்தைகளுக்கும் தெரியப்படுத்துங்கள். ஆனால் முடிந்தவரை உங்களால் முயன்றளவு முயற்சி செய்து அவர்களை சந்தோஷமாக வைத்திருக்க பாருங்கள். என்னன்னு சொன்னால் இன்றைய குழந்தைகள் நாளைய எதிர்கால சந்ததியினர். இதுதான் இன்று குடும்ப நலம் என்கிற பொழுது பொதுவாக கூற வருகிறார்கள். என்று சொன்னால் குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் ஒரு சமூகமே சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. இன்றைய குடும்ப இந்த நலம் என்பது காக்கப்படாதனால் தான் இந்த சமூக சீர்கேடுகள் தலை விரித்தாடுகிறது. நாங்கள் பல விதங்களிலே பல ஊடகங்களிலே பல செய்திகளை பார்க்கின்ற பொழுது குடும்பம் சீரழிந்த செயற்பாடுகளை சமூக சீர்கேட்டின் வடிவமாக வந்து நிற்கின்றது. அதனால் குடும்ப அழகில் நீங்கள் உங்களுடைய நிலங்களை ஆரோக்கியமாக பேணுங்கள், அப்பொழுதுதான் எதிர்காலம் சிறப்பானதாக அமையும் என்பதை நாங்கள் இந்த வழியிலே சுட்டிக்காட்டி கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் முறை விடைபெறும் நாங்கள் குணம் துஷ்யந்தன் மற்றும் நலாயினி செந்தூரன். நன்றி நேர்களே.